ரெட் புல் அப்படிங்கிற எனர்ஜி ட்ரிங்க் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கண்ட்ரியில் சம சீசனில் நம்ம எல்லாருமே இளநீ குடிப்போம் இல்லைங்களா, லைக் நம்மளோட ஸ்டேட்டுன்னு வச்சுக்கலாம். எல்லாருமே கண்டினியூஸாக இளநீ கன்சியூம் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு ரெட்புல் கன்சியூமர்ஸும் இருக்காங்க. இப்போ 2015 ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ரெட்புல்லோட சேல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு டவுன் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவில் சம சீசனில் எப்படியாவது ரெட்புல்லோட சேல் வந்துட்டு நம்ம ஹை பண்ணணும், அந்த லெவலில் ரீச் பண்ணியே ஆகணும், விட்டதை வந்து நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் ரெட்புல்லோட மார்க்கெட்டிங் டீம் வந்து என்ன வந்துட்டு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு கேம்பெயின் ரன் பண்ணலாம், அதாவது இன்ஸ்டாகிராமில் பிராண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு அவங்க வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சம்மர் எஃபெக்ட் வந்துட்டு அவங்களோட எல்லா ஃபோட்டோஸ்க்குமே கொண்டு வராங்க. இப்போ சம்மரில் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து நேச்சுரல் லைட்டில் ஃபோட்டோ எடுத்தோன்னா கொஞ்சம் எல்லோயிஷ் டிண்ட் வந்துட்டு நம்மளோட ஃபோட்டோவில் எல்லாமே வரும், நேச்சுரல் டே லைட்டில் எடுக்கிறப்போ. அதே மாதிரி அவங்களோட எல்லா ட்ரிங்க் ஃபோட்டோஸ்லேயுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எல்லோ லைட்டை வந்துட்டு ஃபால் பண்ண வைக்கிறாங்க, ஒரு சம்மர் ஃபீல் கொடுக்குறாங்க ஃபோட்டோஸ் பார்க்குறப்பே. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஹேஷ்டாக் ரெட்புல் சம்மர் எடிஷன் அப்படிங்கிற ஹேஷ்டாகும், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் திஸ் சம்மர் அப்படிங்கிற ரெண்டு ஹேஷ்டாகை வச்சுட்டு வந்துட்டு அவங்களோட கம்ப்ளீட் கேம்பெயினை வந்து ரன் பண்ணுறாங்க. இந்த கேம்பெயினோட சக்ஸஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.3 மில்லியன் நியூ கன்சியூமர்ஸ் வந்துட்டு ரெட்புல்க்கு கிடச்சிருக்காங்க. ஒரு சம்மர் ட்ரிங்க்குக்கு இன்ஸ்டாகிராம் கேம்பெயின் மூலமாக 1.3 மில்லியன் நியூ கன்சியூமர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. திஸ் இஸ் த பவர் ஆஃப் இன்ஸ்டாகிராமுங்க. இன்ஸ்டாகிராமில் பிராண்டிங் பண்ணுறது அவ்வளோ பெரிய கம்பெனி, ஆல்ரெடி பிராண்ட் நேம் இருக்க அந்த ஒரு கம்பெனியை அவ்வளோ சூப்பராக பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அதே பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜியை தான் இன்ஸ்டாகிராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நான் என்ன பிராண்ட் பண்ணிக்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத சொல்ல போகிறேன். அதை நீங்கள் உங்களை பிராண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. ஆஸ் எ ட்ரெயினராக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை பை சான்ஸ் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் சைட் இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சனாக இருந்தீங்கன்னா அதே பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் சைடை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே வந்துட்டு ஒரு பியூட்டிஷியனாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுட்டு நீங்கள் உங்களோட பியூட்டிஷியன் பிஸ்னஸை வந்துட்டு இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறது கிடையாது, ஜென்ரலைஸ்டு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். சரி, கெரியர் டெவலப்மெண்ட்காக இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் மூலமாக ஜாப்ஸ் கிடைக்கிறவங்க இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் மூலமாக ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸை வந்துட்டு வேறு லெவலில் கொண்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் இன்ஸ்டாகிராமை நம்மளோட பர்சனல் பிராண்டிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு சௌமியா ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் ஃபார் பர்சனல் பிராண்டிங். பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்பிளே பிக்சர். இன்ஸ்டாகிராமில் நம்மளோட டிபி வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஆனால் ரிலவெண்ட்டாக இருக்கணும். நம்ம எதுக்காக நம்மளை ப்ரமோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு ரிலவெண்ட்டான ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்துட்டு தான் நம்மளோட டிபியாக வைக்கணும். இப்போ நீங்கள் சப்போஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னா உங்களோட பெயிண்டோட ஃபோட்டோகிராஃப், நீங்கள் உங்களோட பெயிண்டிங்கோட ஃபோட்டோகிராஃப் வைக்கலாம். நீங்கள் டான்சர் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக, நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக, நீங்கள் ரைட்டர் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக வச்சிங்கன்னா தான் உங்களோட ப்ரொஃபைலுக்கான ரிலவன்சி அதிகமாகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோ. இன்ஸ்டாகிராமில் நம்ம ப்ரொஃபைல் நேம் எல்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் நம்மளை பற்றி எழுதுறது. அதில் வந்து நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, நீங்கள் எங்கே படிச்சிங்க, நீங்கள் என்ன லைக் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, அதெல்லாம் வந்துட்டு அவசியமே இல்லைங்க. உங்களோட ஸ்கில்ஸ் என்னென்னது, உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னது, நீங்கள் எதில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இதெல்லாம் தான் உங்களோட பயோவில் போடணும். இதுதான் வந்துட்டு ஆடியன்சஸ், அதாவது மார்க்கெட்டை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரிலவெண்ட் டூல்ஸும் கூட இந்த பயோ அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ட்ரோ. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் எல்லா இன்டர்வியூலையும் நம்மளை பற்றி கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே உங்களோட இன்ட்ரோவோட தான் ஆரம்பிக்கணும். அது வீடியோவாக போடலாம், இல்லை ஒரு போஸ்ட்டாக டிசைன் பண்ணி அப்படி போடலாம், இல்லை ஒரு பாட்காஸ்ட் மாதிரி போடலாம். உங்களுக்கு உங்களை பற்றி சொல்கிறது எப்படி பிடிச்சிருக்கோ அந்த வகையில் சொல்லுங்கள். இன்ட்ரடக்ஷன் ஒன்ஸ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்டேட் பண்ண பண்ண அடிக்கடி கூட உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன், உங்களை பற்றின அப்டேஷன்ஸ், நான் புதுசாக இந்த விஷயம் கற்றுருக்கேன், நான் புதுசாக இதை பண்ணியிருக்கேங்கிற மாதிரி கூட தாராளமாக சொல்லலாம். அடுத்த விஷயம் வந்துட்டு டுட்டோரியல்ஸ், லைக் டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரியோ, அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த பர்டிகுலர் விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால் அதை எப்படி பண்ணலாம், வெப்சைட் டிசைனிங்னா அதை எப்படி பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அதை இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா அதோடய வியூஸ் அண்ட் அதோட ரீச்சுமே அதிகமாக இருக்கும். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு ஈஸியாக நடக்கும். இப்போ வெப்சைட் டிசைனிங்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட் டிசைனிங் ஆக்டிவிட்டீஸை வேர்ட் ப்ரெஸில் பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்கலாம்.
அடுத்த விஷயம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். போஸ்ட் போட்டால் மட்டும் பத்தாதுங்க, அது கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு விஷயம் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு உங்களோட போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாலாம் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நம்மளோட கீவேர்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் வைக்க முடியும். நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்களும் நம்ம பேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக போடுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களோட அன்ஃபாலோயர்ஸ்க்கு அந்த விஷயம் வந்து சீக்கிரம் போய் சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வைக்காமல் அந்த போஸ்ட்டை பற்றி டீட்டெயில்டாக என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ, என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரிலவெண்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. இப்போ இங்கிலீஷில் நான் வீக்காக இருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நான் வேறு லாங்குவேஜில் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம். எந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்தை வெளிக்காட்டுங்க, அது போதுமானது. உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியெல்லாம் யாரும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. தி நெக்ஸ்ட் திங் இஸ் கான்டென்ட் எழுதணும், டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், போஸ்ட் போடணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இது எனக்கு பண்ண தெரியாது, ஆல்ரெடி யாராவது ஒருத்தங்க அவங்க பேஜில் பண்ணியிருக்காங்க, அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அதை அப்படியே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேங்கிறத நீங்கள் பண்ணிங்கன்னா அது எத்திக்கலாக தப்பு. இன்னொருத்தரோட கண்டென்ட்டை திருடுறது எத்திக்கலாக தப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமோட ஆல்கரித்தம் வந்துட்டு அந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபாலோயர்ஸ் அண்ட் வியூஸை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குமே ஒழிய காப்பி பேஸ்ட் பண்ணவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணாது. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்ஸ். ஹேஷ்டேகுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே போஸ்ட் போடுறோம், கீழே அது டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறோம், அதுக்கு கீழே அந்த ஹேஷ்டேக் சிம்பிள் போட்டு நம்ம என்ன எழுதணும்னு நினைக்கிறோமோ அதை கேப் விடாமல் எழுதணும், ஸ்பேஸ் விடாமல் எழுதுறோன்னா அதுக்கு பேர் தான் ஹேஷ்டேக். அந்த ஹேஷ்டேக் வந்துட்டு ரிலவெண்ட்டாக உங்கள் பிஸ்னஸ்க்கு சம்மந்தமாக இல்லை உங்கள் ஸ்கில்லுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு சம்மந்தமாக போடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்துட்டு அந்த டைமில் சினிமா ட்ரெண்டில் இருக்குங்கிறதுக்காக சினிமா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறது, இல்லை பாலிட்டிக்ஸ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு உங்களை ஃபாலோவர்ஸ் கூட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். 10 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, 10,000 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே. ரெகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு ரெகுலர் பீரியட் ஆஃப் இன்டர்வல்ஸில் லைவ் போங்க, இல்லை கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுங்கள், ரிப்ளை பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் லைக் ஆகுது கொடுங்க. இந்த இன்ட்ராக்ஷன் எல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்ஸ்டாகிராம் ஆல்கரித்தமும் நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏதோ இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு, அப்போ இந்த அக்கௌண்ட்டில் ஏதோ நடக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் ஆட் போடலாங்க, பெய்ட் ப்ரமோஷன்ஸ் ரன் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிற பேஜில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காசு இருக்குங்கிறதுக்காக ஆடில் போய் கொட்டாதீங்க. தேவை அப்படிங்கிற சமயத்தில் மட்டுமே ஸ்பான்சர்டு போஸ்ட்டோ இல்லை ப்ரமோஷனோ பண்ணால் போதும். ஆடு வந்து போட்டால் தான் நம்ம பாப்புலர் ஆகுங்கிறது அவசியம் இல்லை. போடணும்னு நினைக்கிறவங்களுமே கம்மியான அமௌண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணாலே இன்ஸ்டாகிராமில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ டோன்ட் வேஸ்ட் மணி ஆன் யுவர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அடுத்த விஷயம் வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டையும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டையும் எப்போயுமே மெர்ஜ் பண்ணாதீங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுங்கிறது இந்த இடத்துல நான் கெரியர் அக்கௌண்ட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை காமிக்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் உங்களோட பர்சனல் விஷயங்களை போடாதீங்க. நீங்கள் வெளியே போகிறது வர்றது, ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் போகிறது வர்றது, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் போகிறப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு சம்மந்தமாக ஏதாவது நடந்ததுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், தப்பு கிடையாது. கீவேர்ட் அனாலிசிஸ், ஹேஷ்டேக்ஸ் அப்படிங்கிற டெர்மினாலஜிஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த பர்டிகுலர் வீடியோவில். அந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அடுத்த சீரீஸ் வந்துட்டு நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சீரீஸாக இருக்க போகுது. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சீரீஸில் வந்துட்டு இந்த ஹேஷ்டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதை வந்து பிஸ்னஸஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும், பர்சனலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது, அந்த ஹேஷ்டேக்ஸை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு கீவேர்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிற வீடியோவில் வந்துட்டு அதை நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின்னை வந்துட்டு பர்சனல் பிராண்டிங்க்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம். தி பெஸ்ட் டூலுங்க லிங்க்டின் அப்படிங்கிறது. நிறையா குட்டி குட்டி ஹேக்ஸ் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு நம்மளை ஒரு அடிக்ஷன் அளவுக்கு லிங்க்டின் வந்துட்டு கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் அடிக்ஷன், அதில் அடிக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு லிங்க்டின் வந்துட்டு உங்களுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வில் பி ஆன் ஹவு டு யூஸ் லிங்க்டின் ஃபார் பர்சனல் பிராண்டிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.